அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருக்கோயில்களின் பெருமைகளை நம்முடைய அருளாளப் பெருமக்கள் திருமுறைகளின் வாயிலாக மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். திருமுறைகளையே இறைவன் எழுதியிருப்பதாக நம்முடைய நூல்கள் தெரிவிக்கின்றன. திருமுறையே சைவ நெறி கருவூலம், திருமுறையே சொக்கேசன் வாய்மலர்ந்து அருளிய வேதம் என்று புகழ்ந்து போற்றப்பெறுகின்றன. அத்தகைய திருமுறைகளை பாடி நாம் திருக்கோயில்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டால் அங்கிருக்கின்ற அருளாற்றல் நம்மை மிகவும் சிறப்பாக வைத்திருக்கும் என்று எல்லோரும் அனுபவ வாயிலாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழ்நாட்டு திருக்கோயில்கள் பாரம்பரியம் மிக்கவையாக விளங்குகின்றன. பஞ்சபூத தலங்கள் என்று சிறப்பிக்கப்பெறுகின்ற கோவில்களும் உண்டு. நம்முடைய இறைவன் ஐம்பூதங்களிலும் இணைந்திருக்கின்ற சிறப்பை பார்க்கின்றோம். ஐம்பூதங்களையும் இறைவனே படைத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. நிலம், நீர், தீ, காற்று, வழி என்று சொல்லப்படுகின்ற பஞ்சபூதங்கள், ஐம்பெரும் பூதங்கள். இந்த ஐம்பெரும் பூதங்களை சிறப்பிக்கின்ற வகையில் ஐந்து தலங்கள் போற்றப்பெறுகின்றன. அந்த வகையிலே நிலத்தலம், நிலம், மண் இருந்தால்தான் நாம் எல்லோருமே நன்கு வாழ முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு மண் மிக முக்கியம். அப்படி மண் என்பது நிலமாக, நிலத்தலமாக போற்றப்படுகின்றது. தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரம் மண் தலம், அதே போல் திருவாரூர் மண் தலம். அந்த திருவாரூருக்கு இப்போ நாம் எல்லோரும் போகலாம். உங்களை திருவாரூர் திருக்கோயிலுக்கு அழைத்து செல்கின்றேன். மிகப்பெரிய திருக்கோயில் திருவாரூர் திருக்கோயில். கிட்டத்தட்ட 10 ஏக்கருக்கு மேலான பரப்பளவையுடைய கோயில். பொதுவாகவே கோயில் என்று சொன்னால் அங்குள்ள மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற சிறப்பை உடையதாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே திருவாரூர் குளம் கமலாலய குளம் என்று போற்றப்பெறுகின்ற மிகச் சிறப்பு வாய்ந்த குளமாக விளங்குகின்றது. திருவாரூர் பஞ்சபூத தலங்களிலே மண் தலம். இங்கு எழுந்தருளி இருக்கின்ற பெருமான் தியாகேச பெருமான். இந்த திருக்கோயிலுக்குள்ளே 364 கோயில்கள், உட்கோயில்கள் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு வருஷம் முழுவதுமே திருவாரூர் கோயிலிருந்து ஒவ்வொரு தலத்தையும் வணங்குவதற்குரிய சூழல் இருக்கின்றது. இங்குள்ள பறவையுள் மந்தளி, வன்மீகநாதர் திருக்கோயில், யாகேச பெருமான் திருக்கோயில், திருமூலட்டானம் என்று போற்றப்பெறுகின்ற திருக்கோயில்களாக உட்கோயில்களும் சமாதி கோயில்களும் நிறைய இங்கே விளங்கி வருகின்றன. இந்த திருக்கோயில்களை எல்லாம் மக்கள் கட்டாயம் பார்த்து வழிபட வேண்டும். வரலாற்று சிறப்பு மிக்க, அனைவரும் பார்த்து வணங்கத்தக்க திருக்கோயில் திருவாரூர் திருக்கோயில். இந்த திருவாரூருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளுகின்றார். அப்படி எழுந்தருளுகின்ற பொழுது அங்கே தேவாசிரிய மண்டபம் என்றொரு மண்டபம் இருக்கின்றது. தேவர்களே பார்த்து ஆச்சரியப்படுகின்ற மண்டபமாம். அங்கே அடியார்களெல்லாம் கூடி திருமுறைகளை பாடி பாடி ஒவ்வொருவரும் வரலாற்று செய்திகளை சொல்லி பேசி கொண்டிருப்பார்களாம். அப்போ அவர்கள் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வழியாக சுந்தரமூர் சுவாமிகள் நேராக இறைவனை பார்க்க போகிறார். இங்கே இருக்கின்றவர்களையெல்லாம் பார்த்து வணங்காமல் நேராக இறைவனையே நினைந்து கொண்டு செல்கின்றார். அதில் விரல் மிண்ட நாயனார் என்ற 63 நாயன்மார்களிலே ஒருவர். அவர் மலையாள தேசத்தை சார்ந்தவர். இருந்தாலும் அவருடைய பெயருக்கேற்ப அவர் சில கொள்கைகளிலே உரமாக இருக்கின்றவர். விரல் மிண்ட நாயனார் அவர் சுந்தரமூர் சுவாமிகள் நம்மை பார்த்து வணங்காமலே செல்கின்றாரே என்று பேசிக்கொள்கின்றார். அங்கே சூழ்ந்திருக்கின்ற அடியார்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஐயோ, அவர் யார் என்று நினைக்கிறீர்கள்? தம்பிரான் தோழர், இறைவனுக்கே தோழராவார், அதனால் அவரை ஒன்றும் சொல்லாதீர்கள் என்று சொல்கின்றார்கள். உடனே அவர் சொல்கிறார், இறைவன் தோழனாக இருந்தால் அவரையும் தள்ளி வைப்போம், இவரையும் தள்ளி வைப்போம். நம்மை பார்த்து ஒரு வணக்கம் கூட தெரிவிக்காத ஒரு அடியாரை நாம் இதுவரை பார்த்ததில்லை. இவரையும் புறம்பாக்குவோம். இவருக்கு உதவி செய்கின்ற பேரருளாளராகிய கருணை வள்ளலாகிய தியாகேசரையும் தள்ளி வைப்போம் என்று உரத்த குரலிலே சொல்லுகின்றார். எல்லா அடியார்களும் பயந்து கொள்கின்றார்கள். இந்த குரல் சிவபெருமான் மூலட்டானத்தில் இருக்கின்றவருக்கு கேட்கின்றது. சுந்தரர் இறைவனை சென்று வணங்குகின்றார். சுந்தரா, என்ன காரியம் செய்து விட்டாய்? அடியார்களை பார்த்து ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் வந்து விட்டாயே என்று கேட்கின்றார் இறைவன். அப்பொழுது அவர்கள் உன்னையும் தள்ளி வைத்து இப்பொழுது என்னையும் தள்ளி வைத்து விட்டார்களே, என்ன செய்வது? நீ உடனே சென்று அவர்களை பாட வேண்டும் என்று கேட்கின்றார்.
பெருமானே நான் என்னத்தை பாடுவது, அவர்களை என்ன சொல்லி பாடுவது என்று சொன்னுடனே நான் உனக்கு அடியெடுத்து கொடுக்கின்றேன், தில்லைவாழ் அந்தனர்தும் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி நீ பாடு என்று சொல்கின்றார். இந்த திருத்தொண்ட தொகை சுந்தரர் பாடுகின்றார். இதுதான் பின்னாலே திருத்தொண்டர் திருவந்தாதியாக நம்பியாண்டார் நம்பிகளுக்கும் திருத்தொண்ட தொகையையும் திருத்தொண்டர் திருவந்தாதியையும் இணைத்து சேக்கிழார் சுவாமிகள் திருத்தொண்டர் புராணம் பாடுவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த நிகழ்ச்சி. உடனே தில்லைவாழ் அந்தனர்தும் அடியார்க்கும் அடியேன் என்று பெருமானே அடியெடுத்து கொடுக்க சுந்தரர் தொடர்ந்து பாடுகின்றார். தில்லைவாழ் அந்தனர்தும் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், வெறிபொழில் சூழ் குன்றையார் விரல் மெண்டற்கடியேன், அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே என்று நம்முடைய திருத்தொண்டர்கள் பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி பின்னாலே தொகையடியார்களையும் பாடி சிறப்பு செய்கின்றார். உடனே இறைவனும் மகிழ்கின்றார், விரல் மெண்டரும் மகிழ்ந்து அந்த அடியார்களெல்லாம் சுந்தரரை வணங்கி மகிழ்கின்றார்கள். இது ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இன்னொரு சிறப்பு திருவாரூர் கோயிலுக்கு உண்டு. என்ன சிறப்பு என்றால், இறைவனே சுந்தரருக்காக திருவாரூர் தெருவிலே நடந்து சென்று பரவை நாச்சியாருக்காக தூது செல்கின்றார். திருவாரூரிலே சுந்தரருக்கு பரவை நாச்சியாரை சிவபெருமான் முன்னிலையிலே திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள். இது அவர்களுக்கு ஒரு வினை தொடர்பு. அதாவது கைலையங்கிரியிலே அனிந்திதை கமலினி என்ற இரண்டு பெண்கள் உமா மகேஸ்வரி அம்பை அம்பிகைக்கு சோலைகளிலே மலர் எடுத்து கொடுக்கின்றார்கள். சுந்தரரும் இறைவனுக்காக கைலை நாதருக்காக பூஞ்சோலையிலே மலர் எடுத்து கொண்டிருக்கின்றார். எதிர்பாராத விதமாக இந்த பெண்களை ஒரு நிமிடம் பார்த்து விட்டார். ஓ, இன்னும் சுந்தரருக்கு இந்த உலக தொடர்பு இருக்கிறது என்று நினைத்து நீ மண்ணுலகம் சென்று உன்னுடைய வினையை எல்லாம் அனுபவித்து வருவாயாக என்று சொல்கின்றார். நான் செல்கின்றேன், ஆனால் எனக்கு துன்பமான சூழல் வருகின்ற பொழுது நீங்கள் துணை இருக்க வேண்டும் என்று சுந்தரர் வேண்டிக் கொள்கின்றார். அந்த வகையிலே இங்கே சுந்தரர் திருவாமூரிலே பிறக்கின்றார். அவருக்கு தந்தையாக விளங்குகின்றார். இருந்தாலும் அரச குடும்பத்தைச் சேர்ந்த அரசன் இவரை மகன்மையாக எடுத்துக்கொண்டு இவரை வளர்த்து வருகின்றார். சீரோடும் சிறப்போடும் வளர்க்கின்றார்கள். புத்தூர் சடங்கவி பேதையை மனம் முடிக்கின்றார்கள். மனம் பேச வருகின்ற பொழுதே இறைவன் தடுத்தாள் கொள்கின்ற நிகழ்ச்சியெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்படி பறவை நாச்சியாரோடு மிகச்சிறப்பாக இல்லறம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு இன்னொரு வகையிலே சங்கிலி நாச்சியாரோடு திருமணம் திருவொற்றியூரில் நடக்கின்றது. இவற்றையெல்லாம் முடித்த செய்தியை கேள்விப்பட்ட பறவை நாச்சியார் ஊடல் கொள்கின்றார். சுந்தரரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்கின்றார். சுந்தரருக்காக இறைவன் நடு இரவிலே தூது செல்கின்றார். அப்படி தூது சென்று முதலிலே அந்தன கோலத்திலே சென்று நீ சுந்தரரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். ஆனால் அவர்கள் மறுக்கின்றார்கள். அவர் ஏற்கனவே திருவொற்றியூரிலே ஒரு திருமணம் முடித்திருக்கின்றார், அவரோடு நான் வாழமாட்டேன் என்று தள்ளுகின்றார். இருந்தாலும் என்ன சுந்தரா, அவன் கேட்கவே மாட்டேன் என்கின்றாளே என்று சொன்னுடனே நீதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சுந்தரர் சொல்கின்றார். அடுத்த நாள் தன்னுடைய இறை கோலத்திலேயே செல்கின்றார். வந்தவர் இறைவன் என்பதை பறவை நாச்சியார் உணர்ந்து கொள்கின்றார். உணர்ந்த உடனே நீங்களே எதற்காக வந்துவிட்டால் இனி நான் இதற்கு இசையேன் என்று சொல்லுவது தகாது என்று சொல்லி இசைந்து சுந்தரரோடு இல்லறம் வாழ்க்கை நடத்துகின்ற ஒரு அற்புதமான செயல் இந்த திருவாரூர் திருக்கோயிலே நடந்திருக்கின்றது. அப்போ இறைவன் அடியவருக்காக நடந்து சென்று தூது சொன்ன கதை, அவர்களை இணைத்து வைத்திருக்கின்ற பெருமையெல்லாம் நாம் இந்த திருவாரூர் திருக்கோயிலின் வாயிலாக உணர்கின்றோம். அப்படி சிறப்பு மிக்க திருக்கோயிலாக விளங்குகிறது. நாம் அனைவரும் திருவாரூர் சென்று இறைவனை வணங்கி யாகேச பெருமானுடைய சிறப்பை உணர்வோமாக.